என்ன பண்ண பாஸ் திடீர்னு என்ன கேக்குறீங்க? சூரிய வம்சம் வந்து பார்ட் டூ பண்ண கதையை வந்து சௌத்ரி சார் சொல்கிறேன். நாங்கள் டிசம்பரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 10 நாளில் வந்து சரத் வேல் சிறுவன் சொல்லியிருக்காங்க. எனக்குன்னா சூரிய வம்சம் வந்து இன்றைக்கி இன்றளவுக்கும் பார்க்கப்படுகிற படம் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த உள்ள இளைஞர்களிடம் சென்று அடையவும் தெரியல. ஆனால் குடும்ப பாங்கான கதையாக இருக்கும்போது வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. அது சார் சொன்ன பிறகு எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அந்த கதையோட இம்ப்ரெஷன் தான் டிரைவர் அவர் என்ன மனசில் வச்சிருக்கான் தெரியாது. ஷர்மிளா டெவலப் பண்ணதே உங்க கதையோட அப்படின்னா டிரைவர் ஷர்மிளா வந்து இம்ப்ரெஸ் ஆனது வந்து அந்த படத்தில் வந்து சக்தியருடைய பையன் வந்து பஸ் ஓட்டி வந்தான்றது. அந்த மாதிரி உழைப்புக்கு எங்கேயுமே ஒரு வெற்றி உண்டு. அது ஷர்மிளா வந்து அதை எடுத்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. சார், கவர்னர் வந்து ஒரு இஷ்யூ நேற்று கொடுத்துருக்காரு, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் மறுபடியும் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ன பார்க்குறேன்னா, நான் பேசிக்காகவே எந்த முடிவு எடுக்கிறது முன்னாடி கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் அட்வைசஸ் வச்சு கேட்டுக்கிட்டு, ஏன்னா இட்ஸ் கொண்ட இம்பாக்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு பிரசிடெண்ட்டாக அமையிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் மற்ற ஸ்டேட்லேயும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு சட்ட வல்லுநர்களை அணுகி கேட்ட பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கான்றது என்னுடைய கருத்து. ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹஸ் பீன் ரெக்கமெண்ட் பை த சீஃப் மினிஸ்டர். கவர்னர் டசன் டிசைட், என்னுடைய தெரிஞ்ச சட்டப்படி. வேறு எதாவது இருக்கா? மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கல. நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்து சார், போர்ட்ரேட்ல சரத் பாபு சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் அது டேரக்டர் தவிர யாருமே அவரை பற்றி பேசவே இல்லை சார். இனிஷியலாக வந்து அது வந்து நம்ம பேசினா அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்துக்கிட்டே சொன்ன பிறகு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து குடும்பத்துக்கே சொல்லி இந்த பேரை சொல்லாட்டி வருத்தப்படுறாதீங்க, ஏன்னா இந்த இதுதான் காரணம்னு சொன்னால் அவங்க எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அதை நாங்கள் வந்து பேசாமல் ஐடென்டிட்டி படத்தை நான் பார்க்கல, அதனால் ஐடென்டிட்டி வந்து தழுவலான்றத அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள்ன்றதுக்கு அந்த விக்னேஷ் வந்து இஸ்கார்ட எல்லாருமே வந்து சில ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எங்கேயாச்சும் வந்து எடுப்பாங்க, கருத்துக்கள் உதாரணங்கள் எங்கேயாச்சும் வந்து எடுக்கின்ற வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த கதை எப்படி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இடுது தாட் ஆஃப் போத் தளங்கள் காட்சி அமைப்புகள் கடைசியில் வந்து அப்படி பார்த்தா நிறைய படம் இருக்குது. இந்த ஜானலில் பார்த்தீங்கன்னா பட்டிகாப்க ஜானலில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்த்தா இதாக தான் இருக்குமோ அதாக தான் இருக்குமோன்ற வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி ஜானல் நிறையா இருக்கு. பிரின்ஸ் வித் அண்ட் மாடர்ன் லாரன்ஸ் எடுத்த படம் எல்லாமே பார்த்தா இதுதான் அதை வச்சு எடுத்துட்டான்னு சொல்ல முடியாது. சார், விஜய் வந்து அரசியல் வருவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அரசியல் வந்து அவரோட கூட்டணியில் உங்களோட அவர் கூட்டணி என்னோட அவர் கூட்டணி வைக்கணும் இல்லையா? நீங்கள் கூட்டணி பற்றி பேசுறீங்க, முதல்ல அவர் அரசியல் களத்துக்கு வரணும், அது வரவேற்கிறோம்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து பரபரப்பான செய்தி வேணும். நீங்கள் உங்கள் பத்திரிகை எந்த பத்திரிகை இருக்கீங்க? எந்த 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 பத்திரிகை இருக்கீங்க? அது ரிப்போர்ட் ரிச் பேப்பர் எதில் இருக்கீங்க? எதில் இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் எதில் இருக்கீங்க? நியூஸ் தமிழ்ல இருக்கீங்க. உங்க முதலாளி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வாட் இஸ் ஹிஸ் வியூ அபௌட் இட்? சார், வியூ அபௌட் இட் என்ன, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத நாங்க என்ன சொல்றது வந்து உங்களுக்கு செய்தி, நீங்க சொல்றது வந்து மக்களுக்கான செய்தி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க முதலாளி போய் கேட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இதற்கு ஒரு விஷயம், இதற்கு யுவர் ஃபோர்த் எஸ்டேட், நீங்கள் வந்து நான்காவது தூண், நான்காவது தூணோட ஒப்பீனியன் இஸ் வெல் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி, இன்க்ளூடிங் போர்த்தல் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல, உங்களுடைய ஆசிரியர்கள் ஒன் செகண்ட் அட்மிஷன் இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற நாங்கள் சொல்கிற சேர்க்கறது மட்டும் பத்திரிகை அல்ல, இல்லை 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 அதெல்லாம் கிடையாது. பத்திரிகை வந்து சரத்குமாருக்காகவோ ஒரு கடைசி கட்சி தலைவருக்காகவும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இருக்கு, நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் யுவர் ஒப்பீனியன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எடிட்டோரியல் எழுதுறீங்களா? நான் வந்து பத்திரிகையால் தான் சொல்றேன், யூ ரைட் அண்ட் எடிட்டோரியல், தட்ஸ் அ வியூ ஆஃப் யுவர்ஸ். உங்க வியூ எனக்கு சொல்லுங்க, அதுக்கு நான் வியூ சொல்றேன். ஓகே சார், உங்களுடைய அப்புறம் வேற இல்லை, என் கருத்து முக்கியமே கிடையாது. உலகத்துக்கு வந்து பத்திரிகை சகோதரர் ஊடக சகோதரர்கள் ஒரு மீடியா வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, மீடியா என்ன சொல்றாங்கன்னு ஏத்துக்கோங்க. இல்ல என்ன அது கிடையாது, நீங்க அட்வைஸ் வேற, நீங்க இன்னொரு நீங்க வந்து அப்படி கிடையாது. மக்களுடைய கருத்துக்கு நீங்க முதல் கருத்து என்னன்னு சொல்லுங்க. மக்கள் நீங்க ஒரு ஜனநாயக தூண்ல ஒரு தூண், நீங்க உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லுங்க. சில பேர் வந்து கேட்கறாங்க, சார் நீங்க 15 லட்சம் கொடுத்தீங்களா அப்படின்னா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு நான் கேட்டுருவேன். என்னமே சில விஷயத்த வந்து சில பேர் கேட்கறாங்க, எங்க செய்தி மட்டும் முக்கியம் இல்லப்பா, நீங்க என்ன நினைக்கிற ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை ஒரு விஷயம் பிரதர், உங்க பேர் என்ன? பிரச்சனைக்கு கருத்து இல்ல, பிரச்சனைக்கு நீ உங்க கருத்து முதல்ல சொல்லுங்க. மக்கள் ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம், அப்படியா? வெரி பேசிக், ஒரு வெரி பேசிக் அன்பு, வெரி பேசிக் ஆஃப் ஜர்னலிசம் லாஸ்ட்
பிகாஸ் யூ ஆர் சேயிங் யூ ஆர் நாட் தி புரோட்டஸ்ட் எதுக்கு போறீங்கன்றது நான் நடவடிக்கை எடுக்க முடியாது பாசி தலைவரா இருக்கீங்க கட்சி தலைவரா இருக்கோம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு நிமிஷம் நீ பேசிட்டே இருக்காதீங்க பிரதர் எல்லாரும் கேக்குறாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க கேட்ட கேள்வியோட பதில் இதான் எங்களோட வீவு நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் மீடியாவோட வீவு நீங்க கேட்ட கேள்வி நீங்க ஒரு கட்சி தலைவரா மக்கள் பொது வாழ்க்கையில வந்துட்டீங்க வர வரவேக்கணும்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் கேக்குறீங்க இதே கேள்வி அததான் சார் கேக்குறேன் அதான் சொல்லிட்டேனே Every citizen should come to politics. You can ask the channel owner to ask me. What do you mean? I can't ask you. They can ask me to ask you. I can't ask you. I can't ask you. I can't ask you. I can't ask you. You have to also place your opinion. இப்போ டிபேட் நடக்குது சேனல்லாம் அவங்க வியூ சொல்கிறாங்கல்ல வியூ சொல்கிறாங்க அந்த வியூ நீங்கள் சொல்லுங்க முதல்ல அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் சேனல் அதுக்கு சொல்லுங்க என்ன வியூ சொல்லுங்க முடிச்சு வியூ அதாவது ஒருத்தர் வந்து அரசியல் வரலாமா வரக்கூடாதா வரலாமா வரக்கூடாது நீங்க சொல்லணும் இவர் வராருன்னு சொல்லும் அது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வரலாமா வரக்கூடாது நான் சொல்லுவேன் எவ்ரிபடி எவ்ரிபடி ஹஸ் கம் டு பாலிடிக்ஸ் சொல்றேன் இவர் வருவார் அவர் வரலாமா நான் எப்படி சொல்றேன் இப்ப சார் கலப்படியில பாக்கலாம் செயல்பாடுகள் எப்படி எதுங்க கேமரா கேமரா ரொம்ப பார்த்துட்டு தான் பாஸ் இருக்கோம் நீங்க எனக்கு சொல்லி தரீங்க சார் உங்க வேலையை மட்டும் பாருங்க சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க சரி எப்ப சார் கலப்பணியில பார்க்கலாம் அரசியல் சார்ந்த கலப்பணிகள் நடந்துட்டு தான் பாஸ் இருக்கு நீங்க வந்து போன மாசம் வந்து மதுரையில் வந்து மீட்டிங் நடந்தது அதுல வந்து ஸ்டே நோ டு ட்ரக்ஸ் சொல்லியிருக்கோம் டோட்டல் ப்ரொஹிபிஷன் வேணும்னு சொல்லியிருக்கோம் தேவையற்ற இலவசத்தை தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம் அந்த கருத்துல மக்கள் இருக்கு ஒரு முழு நேர அரசியல்வாதியா எப்ப சார் பார்க்கலாம் படங்களை தவிர்த்து என்னுடைய தொழில் சினிமா நான் இதுல இருந்துகிட்டு அதையும் கவனிச்சிட்டு இருக்கேன் கருத்து சொல்லும் போது கருத்து சொல்லிட்டு இருக்கேன் எது தேவையோ அதுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கோம் அதான் என்னுடைய வேலை இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணவுடனே டெய்லி போய் களத்துல இறங்கி தான் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஐ காட் இனஃப் பீப்புள் டு கோ அண்ட் ப்ராபகேட் த மெசேஜ் ஆஃப் சமத்துவ மக்கள் கட்சி தட் தே வில் டு இட் வெரி வெல் சூரிய வம்சம் நாட்டம் எதை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்களம் அமையணும் அமைஞ்சால் அந்த படத்தை பண்ணலாம் பண்ணணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும் பட் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா மாட்டாதான் இந்த ஜென்ரேஷனுக்கு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் சௌத்ரி சார் சூரியவம்சம் போட கதை என்னிடம் சொன்ன பிறகு அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கலந்து ஆலோசித்த பிறகு அது வெற்றி படமாக உருவாகிவிட்டால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது அனைத்து போட்டியிட போறீங்களா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் வருது நீங்க என்ன பண்ண எனக்கு சொல்லுங்க நீங்கள் வாங்க நான் நக்கீம்பூட்ட சொல்கிறேன் இதுக்கான தனி பிரச்சனை டோன்ட் டிசிபேட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் போர் தொழிலை பற்றி ஒரு வெற்றி நன்றி சொல்ல வந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு டிசிபேட் பண்ணாதீங்க மேடம் இல்லை அவுட்டாக வந்து அது கேட்டு பதில் சொல்லு நீங்களாக கேட்டுட்டு மற்ற யாருமே கேட்கலையே பிரதர் ஆமாம் நீங்கள் இங்கே வந்து கேளுங்க என்ன என்ன கேள்வி கேட்கணும் எவ்வளோ கேள்வி வேறு என்ன திருப்பி கொடுக்க சொன்னாங்களா யார் கொடுத்துருக்கா ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்தவங்க பணத்தை இழந்தவங்களுக்கு வந்து யார் திருப்பி கொடுத்துட்ருக்கா அப்படியா அந்த செய்தி நான் படிக்கல என்கிட்ட வந்து கேட்கட்டும் அதுக்கு என்ன பண்ணணும் நான் முடிவெடுக்கிறேன் வேறு